ஒரு தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்துல பாடல் எழுதுறதுக்காக வாலி ரஜினியோட ஆபீஸ்க்கு வந்திருந்திருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ ரஜினியோட உதவியாளர் அவர்கிட்ட வந்து காதல ஏதோ சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. உடனே ரஜினி கவிஞர் வாலி கிட்ட இதோ ஒரு நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருந்திருக்காரு. அங்கே கவிஞர் வைரமுத்து ரஜினியை பார்க்க வந்து வாசல்ல காத்துட்டு இருந்திருக்காரு. ரஜினிக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா போயிருந்திருக்கு. வைரமுத்து அலுவலகத்துக்குள்ள அழைச்சிட்டு போலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்திருக்கு அவருக்கு. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நீங்க இங்கேயே இருங்க, இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி மீண்டும் கவிஞர் வாலி இருந்த அறைக்குள்ள வந்திருந்திருக்காரு. வந்தவர் கவிஞர் வாலி கிட்ட, ஐயா இன்னைக்கு சிங்கமும் புலியும் நேருக்கு நேர் சந்திச்சுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாரா. இதை கேட்ட உடனே வாலி சொல்லியிருக்காரு, யாரு வைரமுத்து வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரஜினியும் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கவிஞர் வாலி சொல்லியிருக்காரு, அது சரி எங்கள யார் சிங்கம் யார் புலி அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிக்கு மீண்டும் தர்ம சங்கடமாயி போயிருந்திருக்கு. ஐயா அது வந்துங்க நீங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லி இழுத்திருந்திருக்காரு. அவரோட தயக்கத்தை புரிஞ்சிட்ட கவிஞர் வாலி